வணக்கம். திருநீரை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருநீர் உங்கள் கனவில் கண்டால் நீங்கள் எண்ணிய காரியம் இனிதே நடக்கும் என்று அர்த்தம். யாரோ ஒருவர் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர் திருநீர் கொடுப்பது அல்லது திருநீரை நீங்கள் பூசிக்கொள்வது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் தடையின்றி வெற்றி பெறுவீர்கள் என்று அர்த்தம். மேலும் புதிய மாற்றமும் உண்டாகும் என்று அர்த்தம். நோயால் பாதிக்கப்பட்டவர் கனவில் திருநீர் பூசிக்கொள்வது போல் கனவு கண்டால் அவர் விரைவில் குணமடைவார் என்று அர்த்தம். நீங்கள் மற்றவருக்கு திருநீர் பூசிவிடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் மனம் கொண்டவராக இருப்பீர்கள் என்று அர்த்தம். மேலும் பொருள் உதவி பண உதவியும் செய்து அக்கறை காட்டுவீர்கள் என்று அர்த்தம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கனவில் உறவினர் அல்லது நண்பர்கள் திருநீர் பூசிவிடுவது போல் கனவு கண்டால் அவர் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிக பெரிய மாற்றம் உண்டாகும், பிறர் மதிக்கும் நிலை உருவாகும் என்று அர்த்தம். கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு திருநீர் பூசிக்கொள்வது போல் நீங்கள் கனவில் கண்டால் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இன்பம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைத்துள்ளது என்று அர்த்தம். கோவிலில் இருக்கும் குருக்கள் உங்களுக்கு திருநீர் கொடுப்பது அல்லது பூசிவிடுவது போல் நீங்கள் கனவில் கண்டால் நீங்கள் செய்யும் தொழில் அல்லது வேலை தடையின்றி நடக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் உண்டாகும் என்று அர்த்தம். போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்கள் திருநீர் பூசுவது அல்லது பூசிவிடுவது போல் கனவு கண்டால் அவர் தடையின்றி வெற்றி பெறுவார் என்று அர்த்தம். உறவினர் மற்றும் நண்பர்கள் திருநீர் பூசிவிடுவது போல் கனவு கண்டால் தடைப்பட்ட காரியங்கள் உடனடியாக நடக்கும். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.